வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாஸ் ரியாக்ஷன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அண்ணாத்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர்லாம் பார்க்க போகிறோம். நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கிறா, யார் மியூசிக் டைரக்ஷன் யார், அது எல்லாமே உங்களுக்கே தெரியும். நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டீசர்லேயே என்ன நல்லா இருந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத டீசர்லேயே பார்த்துக்கோங்க. அதாவது அந்த டீசர் ரியாக்ஷன் லிங்க்கில் போய் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் ட்ரெய்லர் இருக்குதா இல்லை அதே மாதிரி தான் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ட்ரெய்லர் பார்க்கலாம். ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. நம்ம உண்மையிலே வந்து அண்ணாத்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்த்தோம், இல்லை விஸ்வாசம் பார்ட் டூவோட ட்ரெய்லர் கீழே பார்த்தோமா? ஏன்னா வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா அண்ணாத்தகுன்னெலாம் சிவா வந்து புதுசாக எதுவும் யோசித்த மாதிரி வந்து தெரியல. அப்படியே விஸ்வாசத்தில் இருக்கிறத கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து எக்ஸ்ட்ரா வந்து தங்கச்சி கேரக்டர் ஆட் பண்ணி குஷ்புக்கும் மீனாவுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு போல இருக்குது. மற்றபடி இதில் வந்து அண்ணாத்த படத்துக்குன்னு இவர் வந்து புதுசாக எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா மேக்கிங்லேருந்து அந்த என்ன சொல்கிறது டயலாக்லேருந்து வர்ற சீன்ஸ் முதல்கொண்டு எல்லாமே வந்து அப்படியே வந்து விஸ்வாசம் படத்தில் வந்து எடுத்து போட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் பேர் காளையன், ஊர் பிரசிடெண்ட்டாக பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா, அது வந்து அப்படியே இதே மாதிரியே இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா சூரியம் தலைவரும் சேர்ந்து ஒரு காமெடி சீன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கருக்கும் தலைக்கும் வந்து ஒரு காமெடி வந்து ஒர்க் ஆகிருக்கும், கரெக்டு மிரட்டு அப்படின்னு வந்து அந்த மாதிரி அவங்க பண்ணுற காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கும். ஆனால் இதில் வந்து என்னத்த ஒர்க் ஆகிருக்க போதோ வந்து தெரில. அதான் அப்படியே அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஜெகபதி பாபு அப்படியே இருக்கிறாரு, என்ன அதில் கோட் ஷூட் போட்டிருந்தாரு, இதில் தாடி அழுத்துட்டு கையில் அருவா வச்சுட்ருக்காரு, எக்ஸ்ட்ரா இன்னொரு வில்லன் இருக்காங்க போகிறது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. அதான் மேக்கிங்காகவும் ரொம்ப 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 கேவலமாக தான் இருக்குது, சுமாராக இருக்குது அப்படின்னு டீசெண்டாக எனக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஆசையே இல்லை. ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, அதில்
அந்த மாதிரி எனக்கு டீசெண்டாக சொல்கிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து சும்மா இப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தால் டீசெண்டாக சொல்லி என்ன பிரயோஜனம், நல்லா இல்லை. டீசர்லேயாவது பார்த்தீங்கன்னா தலைவரோட அந்த ஸ்வாக், அந்த மாசான சீன்ஸ், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் டெக்னிக்கலாக ஒரு சில இதில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தேன், இதில் வந்து அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. நாங்கள் சென்டிமெண்ட்டை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லரை ஜவ்வாக இழுத்து அப்படியே பார்க்கறதுக்கு விசுவாசம் மாதிரி இருந்து உண்மையாக எல்லாம் போயிடுச்சு. டீமான் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்லாம் ஒர்க் ஆகுதோ இல்லையோ, மாசான சீன்ஸில் டீமானோட பிஜிஎம் தான் கிளிக்க போகுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதில் நான் என்ன சொல்லியும் வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா தீபாவளி இந்த படத்தை ஏ கிளாஸ் ஆடிச்சாலும் பார்க்க போகிறது கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிஎன்சியில் அடிச்சு நொறுக்கவும் போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்குன்னு எனிமி ரிலீஸ் ஆகுது, அவங்களாம் அதை பார்ப்பாங்க. பிஎன்சி ஃபுல்லாக வந்து அண்ணாத்தில் தான் வந்து கூறுவாங்க. ஸோ கலெக்ஷன்லாம் அடிச்சு நொறுக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியும் ஒரு பொழுதுன்னு இல்லை. நான் ஏதாவது வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.